ஹாய், நான் சோப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கமலா திரையரங்கத்துல இருக்கேன். எதுக்காக பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா நடிச்சு வெளிவந்திருக்க படம் எதிர்க்கும் துணிந்தவன், அதை பத்தி நல்ல ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அம்மா சென்டிமெண்ட் நல்லா இல்லை, அதே மாதிரி சென்டிமெண்ட்ஸ் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இன்னைக்கு செகண்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். வாங்க போலாம். நல்லா இருந்துச்சு படம். யங் ஜென்ரேஷனாக ஒரு லெசன் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கணும் எல்லாருமே. சும்மா மீன்ஸ் கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணி இப்படி த்ரோ பண்ணுறது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இப்போ கூட இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி லெசன் இருக்கணும். லைக் கேர்ள்ஸ் இந்த மாதிரி இல்லை. ஆமாம், வீக் நினைக்கிறீங்க, ஆனால் இமோஷ்னலி தான் வீக். அவங்கள ஸ்ட்ராங் இருக்காங்க. அவங்களுக்கு பாய்ஸ் இந்த மாதிரி பாய்ஸ் சூர்யா மாதிரி வாய்ஸ் இருப்பாங்கன்னா, சீரியஸ்லி இட்ஸ் அ ரியலி கிரேட் திங். நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. பெரும்பாலும் வயசு பிள்ளைங்க பார்க்கும், தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்ம எப்படிங்கிறத, நம்ம எந்த எந்த மாதிரி நடந்துக்கணுன்றத வந்து சொல்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கணும். இல்லை, பொலா சுஷு பற்றி நிறைய சூர்யா பேசியிருக்காரு இல்லையா? வேற மாதிரி இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம கனெக்டே ஆகலை. ஸோ அதனால் அவங்க இது பண்ணாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இந்த அந்த வேர்டே யூஸ் பண்ணிருக்கலாம், நியூடிட்டை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்றுக்கணும்னா மக்களுக்கு புரியாதுல்ல, அப்படின்னா வீடியோ வச்சுனாலும் அமைதியாக போகணுமா அப்படின்லாம் அவங்க ஏற்றுப்பாங்க. இதை சொல்லணும், இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். எடுத்தது ஏதாவது ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். நாங்கள் குடும்ப படமாகவும் எடுப்போம், இப்படியும் எடுப்போம் அப்படின்ட்டு மட்டமாக எடுப்போம். ஃபுல் பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் எடுத்துருக்காங்க. டைலாக்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெய் பீம் லெவல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். சூப்பர் 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 சூப்பராக இருக்குது. 100 டேஸ் கன்ஃபார்ம். அவருக்கான வேலையே இல்லை, இப்படி தான் பண்ணுவார். எல்லாம் சூப்பராக இருக்கு படம், நல்லா பார்க்கலாம். சூர்யா சூப்பர், சூர்யா பாட்டில் சூப்பராக, சும்மா சூரன் சாங்கில் செமையாக இருக்காரு. ஆமாம், சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இப்படி பார்த்தீங்கன்னா லேடிஸ் கண்டென்ட் தான் மறுபடியும். சரி, சிட்டியில் என்ன நடக்குது, சிட்டியில் மொபைல் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்க, அதை பற்றி தான் ஒரு கண்டென்ட் திருப்பி எடுத்து பெண்களை பற்றி மறுபடியும் எடுத்திருக்காங்க. இதில் ஜெய்பீமில் பார்த்த ஒரு வக்கீல் கேட்டப்போ கம்மியாக இருந்தது சூர்யாது. அதுபடியே இதுதான் ஒரு கமர்ஷியலான படம் சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு மிக்சடாக எடுத்திருக்காங்க, லவ் சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா. மெயின் கண்டென்ட்னா பார்த்தீங்கன்னா லேடிஸ் கண்டென்ட் மெயினாக வச்சுருக்காங்க மறுபடியும் மறுபடியும். எப்படி பார்த்தீங்கன்னா மேடம், சத்யராஜ் சார், சத்யராஜ் கேட்டப்பெலாம் ஆக்டிங் கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவில்லை. திருப்பி திருப்பி சூர்யாவுக்கும் ஹீரோனிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் படத்தில் பார்த்த அளவுக்குலாம் இல்லை வினய்க்கு. இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது விக்ரம் கேட்டது. படம் நல்லா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குது. எல்லாமே சைல்டுஹுட்டு, எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, சைல்டுஹுட்டு ஸ்டூடெண்ட்டு, ஃபேமிலி கேர்ள்ஸு, ஃபேமிலி உமன்ஸு, எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டிங்காக இருக்குது ஒரு படம். மெயினாக ஜென்ஸுக்கு ஒரு நல்ல பாடம், ஏன்னா அவங்களுக்கும் இதில் ஒரு பயம் வந்திருக்கும். நம்ம குழந்தைய நல்லா பார்க்கணும், நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், நம்ம சிஸ்டரை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஜென்ஸுக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இது ஒரு நல்ல பாடமாக இருக்குது. ஓ, இது வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு மெசேஜ் இருக்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, பாட்டு டான்ஸு ஃபைட்டு எல்லாமும் இருக்குது. பட் அந்த மெசேஜ் இருக்கிறதுனால சூர்யாவோடைய ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது. ரெண்டு தடவை பார்க்கலாம் படத்தை.
சத்யராஜ் சார் நடிப்பு. சத்யராஜ் சார் நடிப்பு அம்மா. சத்யராஜ் சார் எனக்கு சரண்யா மேடம் ரொம்ப பிடிக்கும். சத்யராஜ் சார் படமும் பார்த்துருக்கேன் பட் இதில் சரண்யா மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேவதர்ஷனியுடைய ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு. எல்லாமே சைடு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க.